never made it, but I know I did take some motivated. வணக்கம். உயிரினை ஓங்க செய்வதே எனது லட்சியம். இந்த பதிவிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அற்புதமான கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டை பற்றி சொல்ல இருக்கின்றேன். வீடியோவை பாருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். கிட்டத்தட்ட 45 வயது மதிக்கத்தக்க பஞ்சம்பட்டியிலிருந்து வில்லியம் என்று ஒரு பேஷண்ட் என்னிடம் வந்தார். கிட்னி ஸ்டோன் என்று அவருக்கு ரிப்போர்ட் இருந்தது. அவர் ரிப்போர்ட்டிலே வலது பக்கமும் இடது பக்கமும் சிறுநீரக கல் இருப்பதாக இருக்கிறது. அவர் வழியில் துடித்து கொண்டிருந்தார். அவர் தச்சு வேலை செய்கிறவர் என்பதால் அவருக்கு குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய முடியாத பொழுது எப்படி கிட்னி ஸ்டோன் அந்த வலியை தாங்கிக் கொள்வது என்று தெரியாமல் என் பெயரை ரெஃபர் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி டாக்டர் ஜிஎன் குமாரிடம் போனால் உடனே லிக்யூர் தருவார், மருந்து தருவார், உடனே சரியாகிவிடும், கல் கரைந்து வந்துவிடும். நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம், சீக்கிரமாக கல் கரைஞ்சிரும். ஒரு சில மணி நேரத்திலிருந்து ஒரு வாரம் 10 நாளில் எல்லாமே சரியாயிடும், எந்த வலியும் இருக்காது, கல்லும் போயிடும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வில்லியம் என்னிடம் வந்தார், மருந்து சாப்பிட்டார், ஒரு சில நாட்கள் சாப்பிட்டார், வலி குறைந்த பாடில்லை, கல் வந்த பாடில்லை. எனக்கு சந்தேகம் வந்தது, இந்த ரிப்போர்ட் சரிதானா தப்பா என்று அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் பார்த்தேன். அந்த ரிப்போர்ட் ரெஃபர் பண்ணும் பொழுது கல் இருக்கிறது மட்டும் தெரிகிறது, ஆனால் அந்த கல் எப்படி உருவத்தில் இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அவரை நான் மறுபடியும் என்ன செய்தேன் என்றால் படுக்க வைத்து தொட்டு தடவி அந்த சிறுநீரக பகுதியை நன்றாக செக்கப் செய்த பிறகு மருந்து கொடுத்தேன். அவருடைய அந்த சிறுநீரகக்கள் அந்த யூரித்திரா ரீஜன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு மூலையிலே நேராக இல்லாமல் அது அந்த உள் செல்லக்கூடிய, அதாவது சிறுநீரக மற்றும் நீர் செல்லக்கூடிய பகுதியில் அந்த குழாய் போன்ற இடத்தில் வளைந்து இருந்து குத்தி கொண்டே இருந்தது. நடக்க எழுந்திருக்க மற்ற நேரங்களில் மூச்சு விட்டாலும் கூட குத்தும், அது குத்தும் வலி இருப்பதால் அவருக்கு வலி தாங்க முடியவில்லை. மருந்து கொடுத்தேன், ஒரு வாரத்தில் அவருக்கு சிறுநீரக கல் கரைந்து விட்டது. சரி, கல் கரைந்து விட்டதே என்றும் அவரும் அப்படியே இருந்துவிட்டார், நாம் நன்றாக சுகமாகிவிட்டோம் என்று. பிறகு என்ன ஆனது என்றால் இவருக்கு ஒரு சில மாதங்கள் கழித்து மீண்டும் கல் உற்பத்தி ஆகி இருக்கின்றது. அது இரவு நேரத்தில் வலி வரவும் எங்கோ தூரத்திலிருந்து வருவதால் அருகிலே இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று விடலாம் என்று அருகிலே இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அவர் பெட்டிலே சேர்த்து கொண்டார்கள். அந்த மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை நடந்தது. கல் ஆப்ரேஷன் செய்து எடுக்கப்பட்டதாக சொன்னார் என்னிடம். சரி, இப்போ எந்த வித வழியும் இல்லை, ஆப்ரேஷன் செய்தாகிவிட்டது, கல் எடுத்தாகிவிட்டது என்று அவர் நினைத்து கொண்டு மறுபடியும் தன் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் வேலை செய்ய செய்ய வலியும் கூடிக்கொண்டே இருந்தது. மீண்டும் என்னிடம் வந்தார். சார், இந்த மாதிரி அவசரத்துக்கு வேறு ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஆப்ரேஷன் பண்ணேன், வலி இருந்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது.
என்று ஒரு சில மாதங்களுக்கு பின் வந்தார். தொடர்ச்சியாக வலி இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று என்னிடம் கேட்டார். நான் மீண்டும் அவரை பரிசோதித்தபோது அவருக்கு அந்த இடத்திலே ஏதோ இருக்கிறது, ஒரு பொருள் இருந்தது. அந்த பொருள் மிகவும் சரியாக நான் பார்த்த பொழுது மிக நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பான். பிடிப்பான் என்றால் எப்படி இருக்கும் என்றால், ஸ்பிஞ்ச் அப்படின்னு சொல்வது, ஒரு பொருளை எடுப்பதற்கு இப்படி கத்திரிக்கோள் இல்லா போல் இல்லாமல் பிடித்து எடுக்கும் பிடிப்பானார். அது அதை உள்ளே வைத்து தைத்து விட்டார்கள். ஆப்ரேஷன் தவறாக நடந்துள்ளது. நான் அந்த வில்லியத்திடம் சொன்னேன், உள்ளே ஒரு ஏதோ கத்திரிக்கோள் போல் ஒரு பொருள் இருக்கிறது, ஒன்று பிடிக்கிற ஏதோ ஒரு பொருள் பிடிப்பான் போல் இருக்குது, அது நீளமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2.5 இருக்கும் நினைக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் அப்படியா என்று சொல்லி என்னிடம் விடைபெற்று விட்டு சென்று விட்டார். ஒரு சில நாட்கள் கழித்து என்னிடம் வந்தார். சார், டாக்டர் என்ன நடந்தது தெரியுமா? அந்த டாக்டர் அடிக்கப் போய் எப்படியானே உள்ள வச்சு கத்திரிக்கோளை வச்சு தைக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டு கேஸ் போட போய் அவர் தயவுசெய்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன், தயவுசெய்து ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருக்காரு. நான் சொன்ன மாதிரியே உள்ள அந்த ஒரு ஸ்பின்ச்சுன்னு சொல்கிறது, அந்த ஸ்பின்ச்சரை எடுத்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வலிக்குது சார் அப்படின்னு தான் வந்தார். அப்புறம் அவருக்கு சரியான மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண, சைடு எஃபெக்டையும் எடுப்பதற்கும், புண்ணு இருந்தால் புண்ணு, கல் அல்லது தசை வளர்ந்திருந்தால் எல்லாவற்றிற்கும் மருந்து கொடுத்து பூர்ண சுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அவர் என் ஆத்ம நண்பனாக பழகி கொண்டு வருகின்றார். இதுவே இன்றைக்கு வரைக்கும் அந்த வில்லியம் என்னிடம் ஆத்ம நண்பனாக பழகி கொண்டு வருகின்றார். எனவே ஹோமியோபதியின் மகத்துவத்தையே அறியுங்கள். எங்கு சென்றாலும் தீராத வியாதி இங்கு என்னிடத்தில் தீரும். தங்கள் அன்பு நண்பன் டாக்டர் ஜிஎன்குமார். கமாண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.